ரவுண்ட் ஒன்ல கடைசி மேட்ச். இந்த மேட்ச் யாரங்க பார்த்தீங்கன்னா 11 ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் தென்னமநாடு. 11 ஃப்ரெண்ட்ஸ் ஒன் த டாஸ் அண்ட் எலக்டர் டு ஃபீல் ஃபர்ஸ்ட். இந்த மேட்ச்க்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் போர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் வர்ஷன் தினேஷ், நான் செகண்ட்ல யோகேஷ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண, பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு முகேஷ் லெஃப்ட் ஆர்ம் அறுபது வகையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். லோட்டாஸ் இன்ஃபீல்டு பிளேயர் இருக்கு, ஒரு சிங்கிள் மாதிரி இருக்காங்க. செகண்ட் ஒன் இங்கே இருந்துச்சு, அப்படி யாருக்கரா போட்டார் யோகேஷ் டெக்ல. ஃபாஸ்ட்டாக பேச்சுங்க வந்து லோட்டாஸாக வந்து பிச் பண்ண முடியல. கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரியை பார்க்க முடியுது, ஃபைன்ஸ் இருக்கே, அப்போ ஃபைன்ஸாக பவுண்ட்ரி இங்கே. நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டுக்கு தள்ளியிருக்காரு பேட்ஸ்மேனை. கேஸ் டூ யோகேஷ் லோட்டாஸுங்க, லோட்டாஸ்லாம் ஈஸியாக பிக் பண்ணிடுவாங்க. கமிட்டி கொட்டாய் மேலேயே விழுந்திருக்கு பந்து. கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு, கேரி ஆகலை, ஒரு ரன் எடுத்துட்டாங்க சிரஞ்சீவி கிட்ட போகிறதுக்குள்ளேயுமே. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 வித்தவுட் இன் விக்கெட் லாஸ் தென்னமநாடு. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு சிரஞ்சீவி. முதல் பந்து ஓவர் த ஃபீல்டர் ஹெட் அங்கே போயிருக்கு, டேஞ்சர் மேன் டேனியை தாண்டி போயிருக்கு. ஐயோ யார் ப்ரோ அது, டேஞ்சர் மேனையும் தாண்டி ஓடி தடுத்தாரு. போனமால் 3 ரன் ஃபால் ஷாட்டுங்க, கேரி ஆகலை, ஒரு ரன் எடுத்திருக்காங்க. அடுத்த பந்து சிப் பண்ணி மேலே ஏற்றிட்டாரு ஃப்ராங்க் ஃபீல்டர் அங்கே. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சிரஞ்சீவி. 1 ரன் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் விஜய். ஃபர்ஸ்ட் பால் விஜய் ஃபேசஸ், வாடா டெலிவரிங்க, டெஸ்டிங்கில் லென்த்து. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் நல்லா அப்பட்ட மாதிரி இருக்குது, பட் டிஸ்டன்ஸ் டவுட்டு. ஆல்ரெடி இவர் நல்ல ஃபீல்டிங் பார்த்துருந்தாரு, இப்போ நல்ல கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு. லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஆட்டமிலேருந்து வெளியே, நோ விண்டு இந்த டைமில். 2 டவுன் பேட்ஸ்மேனா மணியரசு. த ஃபர்ஸ்ட் பால் மணியரசு ஃபேசஸ் ஷார்ட் ஓவர் த ஃபீல்டர் ஹெட், இதை தடுக்க கஷ்டங்க. ஏன்னா அவர் விரட்டி போய் இவர் விரட்டினா பிடிச்சி வரோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இந்த வந்து தடுக்கிறது கஷ்டங்க. வந்த பந்து வித்து கிடச்சோன்னா கெத்த டைமிங்லேயே அடிச்சு அமிச்சிட்டாரு. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. இது வரைக்கும் 2 விக்கெட் எடுத்துருக்காங்க தென்னமநாடு. நெக்ஸ்ட் ஒரு ராம் படம் வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பால் வைடி, முதல் பால் ரீ, காலில் பட்டிருக்கு டாட் பால். செகண்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போட்டார், யாருக்காரா வந்தார் பேட்ஸ்மேனை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ண வச்சிட்டாங்க. அக்ரா சார போனவர் தேர்ட் ஒன் ஸ்டிக் லைனில் ஃபாஸ்ட்டாக பேட்டாக விட்டார். விண்டு இல்லாத டைமில் எடுத்துகிட்டு போயிருக்கானா, டைமிங் பியூர் டைமிங். ராம் டு தினேஷ், அகெயின் ஒரு பிக் ஷாட், அ மேசிவ் ஸ்டோக்குங்க ஓவர் த ஃபீல்டர் ஹெட், அகெயின் ஓவர் த ஃபேன்ஸ். செகண்ட் மேக்ஸிமம் பேக் டு பேக் 2 ஆறுங்க, நல்லா படுது இப்போ இருக்கு. ஸ்டாப் சிங்கிள் எடுக்காங்க மணி செக்கில். ஆல்ரெடி ஆஃப் சைடில் ஒரு பவுண்டரியை பார்த்தோம் அவர் கையிலேருந்து. எனித்திங் வித்து கரெக்டாக பேட்டிங் ஆடுறாருங்க, மிடில் பண்ணி அமைச்சிருக்காரு. இதை ரெண்டாக மாற்றிருக்காங்க டீப்பில், டேஞ்சர் மேன் டேனி, நல்ல ஃபீல்டிங். எண்ட் ஆஃப் 3 ஓவர்ஸ், 36 for 2 தென்னமநாடு. நெக்ஸ்ட் ஓவர் சிரஞ்சீவி, அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஒரு வகையிலேருந்து முதல் பந்து தினேஷ் அவர்கள் ஸ்டெக்கில் ஸ்டெயிட்டவே காலில் இறக்கிட்டார். செகண்ட் ஒன் அக்ராஸ் ஆனார் டீப்பில் ஃபீல்டர், அவரை தேடி பந்து போகிறப்போ நல்லா ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. ஸ்டெயிட்டவே ஸ்டெம்ப் லைன் வந்துச்சு, ஒரு ரன் எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு தினேஷ் டெக்கில். பாடி லைனில் லோட்டாஸ் தட்டி விட்டு ஒரு ரன் எடுத்திருக்காங்க, எங்கே போனாலும் அப்படி விரட்டி வந்துடுறாருங்க. மணிஷ் டெக்கில் ஸ்டெம்ப் லைனில் பாடி லைனில் வர வர கரெக்டாக ஆடிடுறாரு. இவரும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம்,
பிட்வீன் மணி அண்டு தினேஷ். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40. அதே ரெண்டு விக்கெட் விட்டு தென்னமநாடு. ஃபிஃப்த் ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலர் சந்தோஷ். முதல் பந்து இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது, கொஞ்சம் விரட்டினா பிடிச்சலாம். குத்தி பிடிச்சிருக்காங்க, நல்ல த்ரோ. ஒரு ரன். செகண்ட் பால் தினேஷ் டேக்கில் நேராக பேட்டு கடிலே ஒரு யாருக்கரா வந்துச்சுங்க, கரெக்டாக எடுத்தார். டைமிங் பியூர் டைமிங். ஆறு தேர்ட் ஒன் ஷார்ட் பிச்சர் ஒன் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட் பால் ஃபோர்த் ஒன் பேச கம்மி பண்ணார். ஜஸ் அவுட் சைடு ஆஃபில் ஒரு ரன். மணி ஸ்டிக்கில் ஃபுல் டாஸ் பால் ஃப்ளாட்டாக நேருக்கு நேராக போனார். டிஸ்டன்ஸ் இருந்தால் இருக்காது, ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும். வெயிஸ்ட் ஹைட் நோ பால் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பவுண்ட்ரி இந்த பாலில் மட்டுமே அஞ்சு ரன். ரீஹிட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு, லைன் பெருசாக பவுன்ஸ் எடுக்கலன்ட்டாங்க. டாட் பால் ஃப்ரீ ஹிட் பால் டாட் பால் சந்தோஷ் மணி. விக்கெட் கீப்பர் விக்கி கையிலே விழுந்து போச்சு, விக்கெட் கிடச்சிருக்கு சந்தோஷ்க்கு. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, 54 ஸ்கோரு தென்னமநாடு. மூணு விக்கெட் விட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு முகேஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். ஸ்ட்ரைக்கில் த மேன் இன் ஃபார்ம் தினேஷ் ஸ்ட்ரைக்கில், ஜீவனேஷ் நான் சஜஷனில் நியூ பேட்ஸ்மேன். லெஃப்ட் ஆம் அரௌண்ட் டேக்லேருந்து ஃபாஸ்ட் ஒன் கேப்பில் போகுது, ஃபாஸ்ட்டாக போகுது. சஞ்சய் அவரையும் பீட் பண்ணி போயிருக்கு, அந்த இடத்துல பவுண்ட்ரியை பார்க்க முடியுது. செகண்ட் பால் இன்ஃபீல்டுக்குள்ளே இருக்குது, ஒரு ரன் எடுத்திருக்காங்க. ஜீவனேஷ் அவர் பிடிக்கிற முதல் பந்து ரொம்ப லோவாக வந்துச்சு, பிடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளிந்தால் இதை கவர் பண்ணியிருக்கலான்னு தோணுது. விக்கெட் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் விஜயகுமார். ஃபர்ஸ்ட் பால் அவர் ஃபேஸ் பண்ணுறது அவுட் சைட் ஆஃப் சேனலில் போட்டார். லெஃப்ட் ஆர்ம் ஒரு ரன். கேஸ் டூ தினேஷ் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் லெஃப்ட் ஆர்ம் நல்லா போட்டிருக்காரு. இந்த பந்து டாட் பால் இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. டார்கெட் 61 லெவன் ஃபன்ஸ்க்கு, 36 பந்தில். ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் டேஞ்சர் மேன் டேனி, நான் சஜஷனில் ராம் இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட் பண்ண ஜீவனேஷ். முதல் பந்து ஸ்ட்ரெயிட்டவே ஸ்லாட்டுக்கே வந்துச்சு, உள்ளே வந்த பந்து உடனே வெளில போகிற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷார்ட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸை 60 ரன் சேஸ் அப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் கண்டிப்பாக தேவை. டேனி டேஞ்சர் மேன் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் அவுட் சைட் ஆஃபில் வித் ஓவர் த ஃபீல்டர் ஹெட், அப் அண்ட் ஓவர்னு போயிட்டுருக்கு. இந்த பந்தை பிடிக்கிறது கஷ்டங்க. 6-4 10 ரன். தேர்ட் ஒன் ஷார்ட் ஆச்சு, குத்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக போயிடும். நல்ல ஃபீல்டிங் அப்போ நடத்துட்டாருங்க, ஒரு ரன் எடுத்திருக்காங்க. ராம் அவர்கள் ஸ்டேக்கில் அவர் பிடிக்கிற முதல் பந்து லென்த் எர்லியராக பிக் பண்ணார், பிக் பண்ணி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஷாட்டு. இவரும் தன்னோட பங்கு ஒரு 6 கட்டியிருக்காங்க. ரெண்டு பேட்ஸ்மேனுமே தான் பிடிச்ச முதல் பால் 6. நடந்து போனாருங்க, இறங்கி போய் ஃப்ளாட்டாக போனார். அடுத்த 6 ரெண்டாவது 6 இவர் கையிலேருந்து. ஒன்ஸ் அகெய்ன் கோஸ் ஃபார் அ பிகி மேக்னிஃபிசன்ட் சிக்ஸுங்க. மூணாவது 6 எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே 29 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு குரளரசன். முதல் பந்து லோட்டாஸ் பாட்டம் ஹேண்ட் பிளே பார்க்க முடியுது, ஏன்னா ஒன்லி இன் டீலிங் பவுண்ட்ரி தான் இருக்கிற வரைக்கும். ரெண்டு பேருமே நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா பட்டுருச்சு, செட்டில் ஆகிட்டாங்க, வெல் செட்டில்டு பேரா மாறிட்டாங்க. செகண்ட் ஒன் அதுவும் ஒரு லோட்டாஸ் ஓவர் த ஃபீல்டர் ஹெட், ஒரு மான்ஸ்டர் பிகி. போன பால் ஓபால் ப்ளஸ் பவுலிங் சேஞ்சு இந்த ஒரு கன்னியூ பண்ண வந்திருக்காங்க. டேனி ஸ்டேக்கில் மணி டு டேனி
அவுசைலே வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பம்ப் பைப் வச்சுங்க. ஃபீல்டர் மேலே குத்த சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஒரு மேடு போல இருந்துச்சு. டீப் கவர்ஸ் ரெண்டு எடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அப்போல் ஷார்ட்டுக்கு போனாருங்க. வெளில தான் பிடிக்க முடிஞ்சு. நல்ல டேக்கராங்க. ஜாஃபர் ஒன் ஹேண்டில் ஒரு கேட்சை பார்க்க முடியுது அவர் கையிலேருந்து. எட் அண்ட் அதர் மேக்ஸிமம் ஃப்ரம் டேஞ்சர் மேன் டேனி. டெஸ்டாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 61 ரன் சேஸை எளிதாக்குற மாதிரி முதல் ஓவர்லேயே 29 ஆடிட்டாங்க. இன்னும் ரேம்பேஜ் அந்த கார்னேஜ் கண்டினியூ ஆகுதுங்க. அப்புறம்ட்ட கொண்டுகிட்டு இருக்காங்க. குத்தி திரும்பி கேப்பில் போயிடுச்சு. எல்லாத்தையும் பீட் பண்ணி போயிடுச்சு. இந்த பாலில் இங்கே விளாடும் போது இதுதான் கொஞ்சம் கஷ்டம். நார்மலாக கீழே தரையில் குத்துற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா டேர்ன் ஆகிடும். நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஓடி இருக்காங்க. பேக் டு பேக் ரெண்டு ஓடி. ரீபால் அந்த பால். ஓய்யோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி ஆட பார்த்தாரு. தன்னோட விக்கெட் விட்டு போகிறாங்க. அந்த டேஞ்சர் மேன் டேனி வந்த வேலையாக டாமினன்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். ஐம்பத்தி ரெண்டு ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் விஜயகுமார் வந்திருக்காங்க. 9 ரன் தேவை. ராமர்கள் ஸ்டெக்கில் இறங்கி போனாருங்க. பிச் ஆஃப் த பாலுக்கு போனார். குட் யூஸ் ஆஃப் த ஃபீட்டை பார்க்க முடியுது. இன்னைக்கு டேல இந்த பேரில் ஓப்பனிங் பேர் ரெண்டு பேர், ஒருத்தர் வெளில போனாலும் இன்னொருத்தர் நின்று ஆடி கொடுத்துருக்காரு. ராம் அவர்கள் கண்டினியூஸ் த ஃபார்ம். ஒரு ஆறை பார்க்க முடியுது. முதல் பால் செகண்ட் ஒன் கட் ஆன் த ட்ராக் போனாங்க. லேட் ரியாக்ஷன் அடிச்சா விக்கெட்டாக இருக்கும். லக்கும் அவருக்கு ஃபேவராக தான் இருக்குது. இப்போ எடுத்து அடித்தாங்க. படலை ஒரு ரன் எடுத்திருக்காங்க. ஒரு ரன் தேவை. ஸ்டிக்கு மேலே வருது. டாட் பால் ஒன் நீடர். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. தான் பங்குக்கு தான் ஒரு ஆறை கட்டியிருக்காருங்க. ஸோ நிர்மலும் ஒரு ஆறு அடித்து தான் வெளில போயிருக்காங்க. வந்த மூணு பேட்ஸ்மேனுமே அடித்து தம்சம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ரவுண்ட் ஒன் மேட்ச். மேட்ச் மீன் தென்னமநாடு வெர்சஸ் 11 ஃப்ரெண்ட்ஸ். 11 ஃப்ரெண்ட்ஸ் வந்த மேட்ச். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் 11 ஃப்ரெண்ட்ஸ் ராம். ஏகப்பட்ட சிக்ஸஸ் பார்க்க முடிஞ்சு அண்ணங்கையிலேருந்து.